ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ராஜ்மா பீன்ஸை வச்சு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு நான் கிட்னி பீன்ஸு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தண்ணியில் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவி எடுத்துருக்கேன் கழுவிட்டு நீங்கள் இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க குக்கரில் சேர்த்துட்டு அது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசிலுக்கு அப்புறமா இது வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க மூணுங்கிறத அஞ்சு விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா அது சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இதில் இருக்க தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பீன்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்த பீன்ஸை சேர்த்துக்கலாம் இந்த பீன்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பீன்ஸ் கூட நான் ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தோலெல்லாம் சீவிட்டேன் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக மசிச்சுட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம கையிலையே நல்லா மசித்து எடுத்துக்கலாம் ரெண்டையுமே முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக மசித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்நாக்ஸு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க எலுமிச்சை சாறு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஜீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கையிலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இதை முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக பிடிக்காதீங்க ஓரளவுக்கு மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ இதை நம்ம வடை ஷேப்பில் கையில் தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க கட்லெட் மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி கையில் தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி தட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம கோட்டிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க அதையும் மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் இருந்ததுன்னா அதையும் எடுத்துக்கோங்க நான் ப்ரெட் க்ரம்ஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வேணும்னா உப்பு மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச கட்லட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த பேட்டரில் டிப் பண்ணிக்கலாம் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் அந்த லிக்விட் பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம் பிரெட் க்ரம்ஸ்னால் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் இருக்க ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டாக அடித்து எடுத்துக்கோங்க அடிக்கும் போது அந்த கார்னர்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே அந்த மாவு இதில் டிப் பண்ணிவிட்டு கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஃப்ரீசரில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் உடனே கூட இருந்து எடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்படி இல்லைனா பதினஞ்சு நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது எண்ணெயில் பொறிக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சி தேங்க்யூ